செய்திகள் வட இந்தியாவில் தொடர் மழையால் மீட்பு பணிகளில் தொய்வு நிலச்சரிவு காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு தமிழகத்தில் மீண்டும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனை குற்றங்களை தடுக்கும் துறையாக காவல்துறை செயல்பட வேண்டும் போலீசாருக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தல் தனியார் பள்ளிகளில் எவ்வளவு கல்வி கட்டணம் வசூலிக்க வேண்டும் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் உயிருக்கு போராடி வரும் சிறுவனை காப்பாற்ற கைகோர்த்த மக்கள் கோவை அருகே நிகழ வைக்கும் கிராமம் வணக்கம் ஜம்மு மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொய்வடைந்துள்ளன கடந்த சில நாட்களாக டெல்லி காஷ்மீர் உள்பட வட மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இடைவிடாது கொட்டி வரும் மழையால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் கிஷ்துவார் மாவட்டத்தில் மேக வெடிப்பு காரணமாக மழை கொட்டியதை அடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக அங்கிருந்த வீடுகள் மற்றும் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மாயமான நிலையில் உயிர் பிழைத்து வந்தவர்களை கண்ட உறவினர்கள் கட்டியணைத்து கண்ணீர் மல்க வரவேற்றனர் ரஜோரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஆறுகளில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிரதேசம் குழு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் ஆபத்தை உணராமல் அப்பகுதி மக்கள் அதனை செல்போனில் பதிவு செய்தனர் தொடர் நிலச்சரிவு காரணமாக டார்ச்சா தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது சனுஷா மாவட்டத்தில் உள்ள லஹால் ஸ்பிதி சாலையில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை பேரிடர் மீட்புக் குழுவினர் தற்காலிக பாலம் அமைத்து போராடி மீட்டனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் ரிஷிகேஷ் செல்லும் சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது பாறைகள் கற்கள் நிரம்பிய டெய்ரி சாலை சேதமடைந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்தன இதனிடையே டெல்லி வாரணாசி உள்பட பல்வேறு இடங்களில் கொட்டிய மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது டெல்லியில் ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்த மழையில் சிக்கிய வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபடி சென்றன மழை காரணமாக டெல்லியின் பல இடங்களில் போக்குவரத்து முடங்கி வாகனங்கள் அணிவகுத்து நின்றன வாரணாசியில் கங்கை ஆற்றை ஒட்டியுள்ள பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் கரையோரம் இருந்த கோயில்களுக்குள் தண்ணீர் புகுந்தது இதனிடையே வட மாநிலங்களில் மேலும் இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இரண்டாவது அலை பரவல் காரணமாக அதிகரித்த கொரோனா தொற்று தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதன்படி இரண்டு மாதங்களாக தொற்று எண்ணிக்கை குறைந்து வந்தது ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தினசரி பாதிப்பு மீண்டும் உயர்ந்துள்ளது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆந்திராவில் இருந்து வந்த ஒருவர் உள்பட தமிழகம் முழுவதும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரத்து அறுநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் மேலும் நூற்று மூன்று பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோவை ஈரோடு உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கோவையில் நேற்று முன்தினம் நூற்று எழுபத்தி ஒன்பதாக இருந்த பாதிப்பு நேற்று நூற்று எண்பத்தி எட்டு ஆக உயர்ந்துள்ளது ஈரோட்டில் நூற்று நாற்பதாக இருந்த தொற்று எண்ணிக்கை நூற்று அறுபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது சென்னையில் நூற்று அறுபத்து நான்காக இருந்த பாதிப்பு நூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டில் நூற்று மூன்றாகவும் தஞ்சையில் நூற்று இரண்டாகவும் சேலத்தில் தொன்னூற்றி ஐந்தாகவும் நேற்றைய பாதிப்பு பதிவாகியுள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி எட்டு பேர் நேற்று பலியானதை அடுத்து உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்தை கடந்துள்ளது இரண்டாயிரத்து நூற்று நேற்று குணமடைந்துள்ள நிலையில் இருபத்தோர் ஆயிரத்து இருநூற்று ஏழு பேர் தற்போது கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா பரவலை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடைய உள்ளதால் அதனை நீட்டிப்பது குறித்தும் தளர்வுகள் குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை உள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறை செயலர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அடிப்படையில் ஊரடங்கு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குற்றங்களை தடுக்கும் துறையாக காவல்துறை இருக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வண்டலூர் அருகே ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர்களின் பயிற்சி அணிவகுப்பு விழா நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற முதலமைச்சர் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி உள்பட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார் அப்போது பேசிய திரு ஸ்டாலின் எந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக அமைகிறதோ அங்கு தொழில் சிறக்கும் முதலீடுகள் பெருகும் என கூறினார் மனிதர்கள் அச்சமற்று தங்கள் உழைப்பை செலுத்துவர் என தெரிவித்தவர் குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி தரும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிற துறையாக காவல்துறை மாற வேண்டும் என வலியுறுத்தினார் தொழில் சிறக்கும் முதலீடுகள் பெருகும் அச்சமற்ற மனிதர்கள் தங்களுடைய உழைப்பை செலுத்துவாங்க கல்வி மேம்படையும் வேலை வாய்ப்புகள் பெருகும் அத்தகைய அமைதியை உருவாக்குகிற பணியை நீங்கள் செய்கிறீங்க குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி தர துறையா இல்லாம குற்றங்கள் ஆசை தொழில் வளர வளர குற்றம் செய்வோர் அதனை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் எத்தகைய தொழில்நுட்பத்தை உருவாக்கி சைபர் குற்றங்களை தடுக்கின்றன என்பதை கண்டறிந்து தமிழக காவல்துறையையும் நவீனமயமாக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இதனிடையே சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை நிகழ்வு ஒன்றில் பேசிய முதலமைச்சர் சர்வதேச அளவிலான மருத்துவ திட்டத்தை தமிழகத்திற்கு அமல்படுத்த வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறையை கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறினார் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்க தனியார் பள்ளிகளுக்கு தடை விதித்து கடந்த ஆண்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் கல்வி கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை வசூலிக்க அனுமதி அளித்ததுடன் அதை முறையே நாற்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் என்று இரு தவணைகளாக வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மாணவர்களிடம் எண்பத்தைந்து சதவீதம் கட்டணம் வசூலிக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாகவும் கட்டணம் செலுத்தாத மாணவர்கள் பள்ளியில் இருந்து நீக்கப்பட மாட்டார்கள் என்றும் கட்டணச் சலுகை கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் தனியார் பள்ளிகள் தரப்பில் வாதிடப்பட்டது தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு சண்முகசுந்தரம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபதாம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை வசூலிக்க அனுமதி அளித்து கடந்த ஐந்தாம் தேதி சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்றும் தமிழகத்தை பொறுத்தவரை கட்டண நிர்ணய குழு அளித்த பரிந்துரைகளை அரசு பரிசீலிக்கும் என்றும் கூறிய திரு சண்முகசுந்தரம் கட்டண நிர்ணய குழுவில் உள்ள காலி இடங்கள் இரண்டு மாதங்களில் நிரப்பப்படும் என்றும் உறுதியளித்தார் தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மாநில அரசு நிர்ணயிக்கும் கட்டணமே பொருந்தும் என்று மாணவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தனியார் பள்ளிகளில் எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்பது தொடர்பாக நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் இன்று தீர்ப்பளிக்கிறார் கோவையில் இருதய செயலிழப்பால் உயிருக்கு போராடி வரும் சிறுவனை காப்பாற்ற கிராம மக்கள் ஒன்றிணைந்து களம் இறங்கியுள்ளது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுக்கரையை அடுத்த குரும்பாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் பன்னிரண்டு வயது மகன் பிருத்திவிராஜ் அங்குள்ள பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் நான்கு மாதங்களுக்கு முன்பு சளி இருமலால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அடுத்தடுத்த பரிசோதனையில் இருதயம் செயலிழந்தது தெரிய வந்ததை அடுத்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவன் பிரித்திவிராஜ் சேர்க்கப்பட்டுள்ளான் அதனால் அதை மா தான் முடியும் இறுதியை மாற்று அறிவு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நாங்கள் திடீர்னு புற சரி பக்கத்தில் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல்னு பார்த்தோம்னா பிஹெசிக்கு போகணும் பிஹெசிலையும் பார்த்துட்டு அவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க அது பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது அந்த செலவை வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க மாற்று இருதய சிகிச்சைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவை என்ற நிலையில் சிறுவனின் குடும்பத்துக்கு உதவ முன் வந்துள்ளனர் அவன் வசிக்கும் குரும்பாளையம் கிராம மக்கள் சிகிச்சைக்காக வீடு வீடாக சென்று நிதி திரட்டும் இளைஞர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் உதவி வேண்டி அழைப்பு விடுத்துள்ளனர் ஃபேஸ்புக்கு ட்விட்ரு இன்ஸ்டாகிராமு எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு எல்லா பக்கமும் போட்டிருக்கிறாங்க எல்லா பக்கமும் போட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் தொடர்புகள் தொடர்போட தொடர்பு அத்தனை அத்தனைகிட்டையும் பேசி பொதுமக்கள் ஜனங்கள் சில கிளப்புகள் சில அறக்கட்டளைகள் எல்லாருமே முன் வந்துக்கிறாங்க ஒன்று ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படிங்கிற ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தையை நாங்கள் காப்பாற்றி காட்டணுங்கிற ஒரே முயற்சியில் ஊர் மக்கள் எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம் சிறுவனின் சிகிச்சைக்கு உதவ நினைப்பவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவனது வீட்டிற்கு நாள்தோறும் வரும் கிராம மக்கள் தங்களால் இயன்ற நிதி உதவியை தொடர்ந்து அளித்து வருகின்றனர் இதுவரை ஐந்து லட்சம் ரூபாய் வசூலான நிலையில் சிறுவனின் சிகிச்சை குறித்து தமிழக முதலமைச்சரின் சிறப்பு பிரிவுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் மனு அளிக்கப்பட்டுள்ளது உயிருக்கு போராடும் சிறுவனை காப்பாற்ற அரசு மட்டுமன்றி கருணை உள்ளங்களும் உதவ வேண்டும் என்பதுதான் குடும்பபாளையம் மக்களின் எதிர்பார்ப்பு தமிழகத்தில் காலியாக உள்ள மூன்று மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை உடனடியாக கோரி தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முகமது ஜான் கடந்த மார்ச் மாதம் காலமானார் மாநிலங்களவைக்கு அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்ட திரு கே பி முனுசாமி திரு வைத்திலிங்கம் ஆகியோர் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து மூன்று மாநிலங்களவை இடங்கள் காலியாக உள்ளன இதையடுத்து அந்த மூன்று இடங்களுக்கும் தேர்தல் நடத்த கோரி தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் கோரிக்கை விடப்பட்டது இந்நிலையில் அக்கட்சி எம்பிக்கள் திரு டி ஆர் பாலு திரு ஆர் பாரதி திரு வில்சன் ஆகியோர் நேற்று மீண்டும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையர்களை சந்தித்து தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கு விரைந்து தேர்தல் நடத்துமாறு கேட்டுக்கொண்டனர் நடத்துங்க சொல்லி கொடுத்தோம் கொடுத்தோம் கடிதம் விரைவில் சொன்னாங்க அது தொடர்பாக நினைவூட்டுறதுக்காகவே இன்றைக்கி திருப்பி தலைவர் தளபதி அவர்கள் ஆணையின் பேர் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு பேரும் போனோம் போயிட்டு பார்த்துட்டு அது பார்த்து டீட்டெயிலாக இப்போ சில கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க அதெல்லாம் சொல்லிட்டோம் அதனால் மிக விரைவில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மூன்று உறுப்பினர்களுக்கு ஆனால் தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் மிக விரைவில் நடை நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது மூன்று மாநிலங்களவை இடங்களுக்கும் தனித்தனியாக தேர்தலை அறிவிக்க கோரி வலியுறுத்தியதாக திரு டி ஆர் பாலு தெரிவித்தார் இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையர்கள் உறுதியளித்ததாக அவர் கூறினார் வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வர வேண்டும் என்று கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கொரோனா பரவலால் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் ஆன்லைன் மூலம் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது கிராமங்களில் மாணவர்களின் இல்லங்களுக்கே ஆசிரியர்கள் நேரடியாக சென்று பாடங்களை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மாணவர் சேர்க்கை தொடர்பான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும் ஆன்லைன் கல்வி மதிப்பீடுகளை பதிவேடுகளில் பதித்து பராமரித்தல் போன்ற பணிகளுக்காக ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் பள்ளிகளுக்கு சென்று வருகின்றனர் இந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அனைத்து ஆசிரியர்களும் தினம்தோறும் பள்ளிக்கு வர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை பள்ளிக்கால அட்டவணை தயாரித்தல் விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்குதல் ஆன்லைன் கல்வி மதிப்பீடு உள்ளிட்ட பணிகளை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் புற்றுநோய் உள்ளவர்கள் இருதய நோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மற்றும் கொரோனா சிகிச்சையில் உள்ள ஆசிரியர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பள்ளிக்கு வருவதிலிருந்து விலக்கு பெற்றுக் கொள்ளலாம் இதனிடையே முதலமைச்சர் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தஞ்சையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பள்ளிகள் திறப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் வர வரப்போது வந்துச்சுன்னா குழந்தைங்களை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து அபவ் டுவெல் நினைக்கிறேன் ஏஜ் அபவ் டுவெல்க்கு வந்து வந்துருச்சுன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் தேவை நம்ம அனும முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்து அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாரோ அதுபோன்ற முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் பள்ளிகளை இருக்கின்றது எப்படி சொல்கிறாரோ அதுக்கு பள்ளிகளில் காலை பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் திரு மகேஷ் பொய்யாமொழி கூறினார் அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சிமெண்ட் விலை உயர்வு குறித்து விசாரணை நடத்தி நான்கு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த கிளாஸ் ஒன் ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர் திரு செல்வராஜ் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் கூட்டு சேர்ந்து செயற்கையான தட்டுப்பாட்டை உண்டாக்கி விலையை உயர்த்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இதனால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சிமெண்ட் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடுவதுடன் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி பவானி சுப்பராயன் முன்பு இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சிமெண்ட் விலை உயர்வு குறித்த விசாரணை சிபிஐ வரம்புக்குள் வராது என்பதால் புகாரை தமிழக டிஜிபிக்கு க்கு அனுப்ப உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சிமெண்ட் விலை உயர்வு குறித்து விசாரணை நடத்தி நான்கு மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக ஜிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் கோவையில் மாவட்ட ஆட்சியரை எழுந்து நின்று மனு வாங்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் மிரட்டும் துணியில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மாவட்டத்தில் தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் திட்டப்பணிகளை முறையாக செய்தல் அரசு நிகழ்ச்சிகளுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை அழைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் மாவட்ட ஆட்சியர் திரு சமீரனை அதிமுக எம்எல்ஏக்கள் திரு எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி திரு ஜெயராமன் திரு ஏ கே செல்வராஜ் உள்ளிட்டோர் நேற்று சந்தித்தனர் அப்போது கோரிக்கை மனுவை எழுந்து நின்று வாங்க மாவட்ட ஆட்சியரை வற்புறுத்திய எம்எல்ஏக்கள் மிரட்டல் துணியில் பேசியதால் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்திய எம்எல்ஏக்கள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் கொரோனா காலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டமாக வந்த எம்எல்ஏக்கள் அவரிடம் மிரட்டும் துணியில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீர்காடியில் அதிகாரிகளின் அத்துமீறலை கண்டித்து தேசிய நெடுஞ்சாலையில் மீன்களை கொட்டி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுருக்கு வலையை பயன்படுத்த அனுமதி கோரி மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின் இருபத்தோரு விதிகளை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டது இதையடுத்து மாவட்டம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் விதி மீறலில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து மீன்கள் மற்றும் வலைகளை பறிமுதல் செய்து வந்தனர் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி பிடித்த மீன்களை கொண்டு செல்லும் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்நிலையில் கொள்ளிடம் சோதனை சாவடி மற்றும் கருவி ஆகிய இடங்களில் நேற்று சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் தரங்கம்பாடி வானகிரி மற்றும் கீழமூவர்கரை கிராமங்களில் இருந்து மீன்களை ஏற்றி வந்த ஏழு கண்டெய்னர் வாகனங்களை தடுத்து நிறுத்தினர் அப்போது மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் லாரியில் இருந்த மீன்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தடை செய்யப்பட்ட வலையை பயன்படுத்தாத போது அதிகாரிகள் திட்டமிட்டே வாகனங்களை பறிமுதல் செய்வதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆறு லாரிகள் விடுவிக்கப்பட்டன மீதமிருந்த லாரியில் இருந்த மீன்கள் அங்கேயே ஏலம் விடப்பட்டன மீண்டும் முக்கிய செய்திகள் ஜம்மு மற்றும் இமாச்சலப் பிரதேசத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொய்வடைந்துள்ளன தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது இதுடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க